வணக்கம், நான் அஜய் வினோத். இன்னைக்கு நான் உங்க மூலிகை அணிக்கிறேன் பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, முகில். முகில் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட், மேகம். சோ இந்த மேகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னாக்கா வேற ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலம். இந்த ஷார்ட் ஃபிலம் ஏன் செய்யணும்னு தோணுதுன்னா ஆர்வம் தான், வேற என்ன. சோ இந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு படமும் பாக்குறப்ப இது எப்படி செய்யறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, என்ன பண்றாங்க. சோ இந்த மாதிரிதான் பார்க்க 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 நம்மளுக்கு ஒரு வெறித்தனம், எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிறந்தும் வளர்ந்தும் வாழ்ந்தும் இறந்தும் இல்லாம, இறந்தும் வளர்ந்தும் வாழ்ந்தும் சாதனை செய்தும் இறந்தும் இருக்கணும்னு தான் என்னோட பாலிசி. சோ அந்த வகையில வந்து நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம் செய்யறதுக்காக நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன், நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என்ன பண்ணுங்கன்னு. ஆரம்ப சார் அவரோட தொடர்பு கிடைச்சது, அவரை பிடிக்கிறது அப்பா நான் பட்ட பாடு இருக்குத. அவர் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மாமா மச்சான் படம், அவரும் பெஞ்சி அண்ணனும் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அந்த படம். அவர் அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டு இருந்தாரு. ஸோ வாட்ஸ்அப்ல தான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் வந்து உணர்ந்தேன், என்னன்னா முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வேண்டிய விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு நாள் பலன் கண்டிப்பா கிட்டோம்னு அவரோட ரிப்ளை மெசேஜ் தான் எனக்கு அதை உணர்ந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, வினோத் ஃப்ரீயா இருந்தா வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அங்கே போயிடலாம், போய் பார்த்தாங்க. அவர் பார்த்தப்ப ரொம்ப இதா இருப்பாருன்னு பார்த்தா அவரு இன்னும் சிம்பிளா இருக்கிறார் உட்காந்துக்கிட்டு. ஸோ அப்புறம் கேட்டேன், என்ன இந்த மாதிரி ஒரு படம் செய்யறேன், ஷார்ட் ஃபிலிம் செய்யலான்னு ஆர்வமா இருக்கு, அந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு. முதல் கேள்வி என்ன என்ன நம்ம கேட்டார் அவரு, இதை செய்யறீங்கள உங்களுக்கு பலனா மக்களுக்கு என்ன பலனு கேட்டாரு. அப்ப சொன்ன இதுல என்னோட ஆர்வம் அப்படின்னு. அப்படி இல்லையா, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்யறதுன்னா அந்த 15 நிமிஷம் மக்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறாங்க, அவங்களுக்காக நீங்க என்ன கொடுக்குறீங்க, அதாவது உங்களுக்கு வேண்டியது சுயநலமா நீங்க பார்க்காம பொது நலமா பாருங்க, அப்போ உங்களோட நோக்கம் பெருசா தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த அப்பதான் யோசிச்சு கொஞ்சம் நடுக்கம் வந்துருச்சு, நம்ம சரியெல்லாம் செய்யணுமா, எப்படி நம்மளால முடியுமா அப்படின்ட்டு. அவரு கொடுத்த தன்னம்பிக்கையும் அந்த ஊக்கமும் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் அவர்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லியிருந்தோம், சொல்லியிருந்தப்ப அவர் சொன்னார் இதெல்லாம் கொஞ்சம் மோல் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு, ஆலோசனை கொடுத்தாரு. ஆலோசனை கொடுத்தப்ப அதுல நான் நியூ காமா இருந்ததுனால ஒரு ஹெவி சப்ஜெக்ட், அதுல வந்து இது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து, அதாவது கணவன் மனைவி சொல்றதோட இப்ப நம்ம சமுதாயத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த பொதுவான ஒரு விஷயத்த வந்து ஒரு கருப்பொருள், அதுல இருந்து ஒரு கருப்பொருள் எடுத்து நம்ம வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருக்கோம். அப்ப அதுக்கு வந்து தகுந்த ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அப்பதான் அவர் சொன்ன கல்பனா சரி கேட்டு பார்க்கலாம், ஏன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில 14 வருஷம் தெரிஞ்சு 14 வருஷமா இருக்கிறாங்க, நல்ல நிறைய படம்லாம் செஞ்சிருக்காங்க. நான் வேணா கேட்டு பாக்குறேன், அவங்க பிஸியா இருப்பாங்க என்னன்னு தெரியல, கேட்டு பாக்குறேன். சரி கேட்டு பாருங்க நம்ம, ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க மக்களுக்கு நம்ம வந்து இதை நல்ல ஒரு சப்ஜெக்டா கொடுக்கணும், அப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் தரமா நம்ம, ஏன்னா நான் நியூ காமர்ஸ்னால எனக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ அவரு தான் இந்த ஆலோசனை கொடுத்து செய்யலாம் அப்படின்னாரு. அப்ப கல்பனா சரி அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டோடனே அவங்க சரி செய்யலாம் அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சு, என்னடா இவ்வளவு இண்டஸ்ட்ரியில 10 வருஷமா இருக்கிறாங்க, நல்ல பேர் வாங்கினவங்க, நம்ம நியூ கமர்ஸ் கூட நடிக்கிறேன்னு ஒரு இது சொல்லிட்டாங்களா டக்குன்னு அப்படின்னு. எனக்கு என்ன இதுல வந்து தெரிய வந்துச்சுன்னா, நம்ம நியூ கமர்ஸையும் வர வைக்கிறதுக்கு வந்து இங்க இண்டஸ்ட்ரியில் மிஷன் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க, நல்ல உள்ளங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் எடுத்து வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கேமரா லைட்டிங் எல்லாம் போட்டோன்னே அப்படியே பெரிய பரபரப்பா இருந்துச்சு அந்த இடமே. எனக்கு அப்பா நம்ம கேமரா நடிக்க போறோம்னு ஒரு சந்தோஷம், அதே சமயத்துல பயமும் கூட, என்னடா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா மேன் எப்படி செய்ய போறோம்னு தெரியல அப்படின்னு. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்குப்பா. அப்புறம் சரிட்டு போய் பேசி சொல்லிட்டு ஆக்ஷன் நானே, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் லைஃபா கேட்கிறேன் அந்த சவுண்ட் எல்லாம். ஃபர்ஸ்ட் நல்லா வந்துச்சு, ஆரம்பிச்சாரா பாராட்டி ஓகே நல்லா செய்யுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் போக போக இந்த செகண்ட் டே மூணாம் சீன் அப்படி போறப்ப நான் கொஞ்சம் தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் பயமும் ஆரம்பிச்சேன்னா கலைஞர் பெரிய மனுஷ கலைஞரோட கூட செய்யணுமே அப்படின்ட்டு. அப்ப கல்பனா சரியோட முகத்தை பார்ப்பேன், சரி சரி நல்லா செய்யுங்க, அவங்களும் தண்ணி கொடுத்து நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரு உற்சாகம் வந்துச்சு, நம்மளும் சாதிக்கிறோம் செய்யறோம் அப்படின்ட்டு செஞ்சத நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அந்த இடத்துல, எப்படி வந்து அவங்களோட சகிப்புத்தன்மை, எவ்வளவு பொறுமையா இந்த ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிற அந்த டெடிக்கேஷனு. ஸோ அதே மாதிரி எனக்கும் கத்துக் கொடுத்து நானும் அதை செய்யறப்ப அவ்வளோ ஒரு புது அனுபவம், அதான் ஒரு நம்மளுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம், கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம உட்காந்துட்டோம்னு சொன்னா அடுத்தடுத்த கட்டம் நம்ம உயர்ந்துகிட்டே வரலாம். ஸோ இதுதான் அந்த கரெக்டான பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மிகில் 6வது மாதம் உங்களிடம் வந்து சேர போறது. ஸோ எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி மக்களாகிய நீங்கள்
உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம். இந்த வேலையில ஆர்எம்எஸ்ஆரா பாக்ஸ் பிக்சர்ஸ் நிறையா பேர் அடிக்கு வந்து இந்த கனவு வந்து நனவாக்குனதுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கல்பனா ஸ்ரீ, அப்புறம் நம்ம மோகனா, அவங்க தான் மேக்கப்லாம் போட்டு நல்லா அழகாக கட்டினாங்க நம்மள. ஸோ அந்த என்டையர் டீமுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் என் தாய் தந்தை, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட என்னோட குரு கே என் சிவசாமி அவர்களும், மலேசியா மக்களாகிய நீங்கள் முகில் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். நன்றி.